முதலமைச்சராக பதவியேற்ற போது புத்தர் வேடம் போட்ட மு.க. ஸ்டாலின் 2 ஆண்டுகளில் அம்மா உணவகங்கள் உள்ளிட்ட அதிமுகவின் திட்டங்களுக்கு மூடுவிழா செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக எம்பி சி.வி. சண்முகம். பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என கூறிய ஸ்டாலின் தான் சொன்னபடி செயல்படவில்லை என தெரிவித்துள்ளார். இந்த அரசு வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஆட்சிக்கு வந்த உடனே புத்த மாதிரி வேஷம் போட்டார் முதலமைச்சர். ஆட்சிக்கு வந்த உடனே பொறுப்பு வெற்றி பெற்ற உடனே அம்மா உணவகத்தை அடித்து நொறுக்கினார்கள். அன்னைக்கு உடனே ஒரு வேஷம் போட்டார். என்ன போட்டார்? நாங்கள் பழி வாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட மாட்டோம், அம்மா உணவகங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று சொன்ன அந்த முதலமைச்சர் எங்கே? இன்றைக்கு இந்த 2 ஆண்டு காலத்தில் அம்மா உணவகங்கள் அனைத்தும் மூடப்பட்டு வருகின்றன. நவீன ஊழல் செய்வதில் தான் நவீனமான ஊழல் செய்வதில் விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அரசு, எங்கள் அம்மாவுடைய அரசு மக்களுக்கு கொண்டு வந்த அனைத்து நலத்திட்டங்களையும் இந்த அரசு மூடு விழா நடத்தி கொண்டு வருகிறது. தாலிக்கு தங்கம், அம்மா ஸ்கூட்டி, இன்றைக்கு அம்மா உணவகம், இன்றைக்கு அதேமாதிரி பசுமை வீடு, இப்படி அம்மா உணவகங்கள் 2 ஆண்டு காலம் கொரோனா காலத்திலேருந்து ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்த ஒரு திட்டம். உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறது அந்த உணவகங்களை கொடுக்க வேண்டும் என்று, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொரோனா காலத்தில். அப்படிப்பட்ட இந்த அம்மா உணவகத்தை ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அம்மா என்ற பெயர் இருக்கக்கூடாது. அது அவர் கண்ணை உறுத்துது. நீ சீப்பை வச்சுட்டா கல்யாணத்தை வச்சுனா அந்த உலகம் இருக்கிற வரை அம்மாவுடைய பெயர் என்றும் நிலைத்து நிற்கும்.